என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து இதுல வந்து சேர வந்ததே வந்து ஒரு ரொம்ப மனசு டிப்ரெஷன்ல இருந்தேன் சார். நைட் தூங்காம இருந்தேன். அப்போ காலையிலே 4 மணிக்கு எனக்கு பிரபஞ்சம் தான் ஐயாவோட எனக்கு பேஸ்புக்ல வந்து வாக்கு யோகின்னு வந்துச்சு. ஐயாவோட இது பார்த்துட்டு அதுல உடனே ஐயாவுக்கு மெசேஜ் போட்டேன், இன்னும் என்னைய வந்து நான் ஜாதகம் கத்துக்கணும் இதுல அப்படின்ட்டு. அப்புறமா ஃபோன் பண்ணி கேட்ட பிறகு நீங்க அடுத்த மாசம் சேர்ந்துக்கோங்க, நாங்க ஃபீஸ் கட்டி சேர்ந்தேன். ஆனா வந்து எனக்கு வந்து எவ்வளோ டிப்ரெஷன் இருந்துச்சோ அது வந்து இந்த இது சேர்ந்த பிறகு அந்த டிப்ரெஷன்லாம் எனக்கு ரொம்ப குறைஞ்சிச்சு. அதான் கிரகங்கள் வந்து வழிவிடணும், கண்டிப்பா வழிவிட்டு தான் ஆகணும், கேளுங்க அப்படின்னாங்க. நான் விடிய காலையில எழும்பணுன்னே அதுதான் ஃபர்ஸ்ட் கேட்கறது கிரகங்கள். அப்புறம் அரச மரத்தை வந்து நான் வந்து இந்த இதுல சேர்ந்த உடனே 2 3 நாள் சுத்தி கும்பிட்டேன். அது வந்து ஐயா வந்து சொல்றாங்க, அரச மரத்தை விடாதீங்க, எனக்கு கண்டிப்பா வழிவிட்டு ஆகணும் அப்படின்னுட்டு சொன்னாங்க. அது நினைச்சிட்டு நம்ம கும்பிட்டது ஐயாவுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு ரொம்ப எனக்கு அவங்கள வாக்கு யோகின்னு சொன்னது ரொம்ப 100% உண்மை அப்படிங்கிறது 2 3 பாயிண்ட் வச்சு நான் ரொம்ப ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டேன். அப்புறம் பனைமரத்தை வந்து ஐயா வந்து பார்த்த உடனே கெட்டி பிடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் பனைமரத்து கிட்டேயே நான் வளர்ந்தவானா, ஒரு நாள் கூட நான் அதை வந்து இது பண்ணது கிடையாது. ஐயா சொன்ன பிறகு என் உணர்வு பூர்வமா நான் அதை வந்து ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சேன். அந்த ஜாதகம் வந்து 2 3 பேருக்கு பார்த்தேன்னு எல்லாருமே வந்து கரெக்டா இருக்குது, நீங்க சொல்றது எப்படி நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. இது மாதிரி நான் வந்து அட்சய லக்ன பத்ததின்னு ஒரு ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கிறேன். அதுல வந்து எல்லாம் நல்ல 100% துல்லியமா சொல்லி தராங்க, நீங்களும் கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். அப்புறம் சாப்டர் பார்த்து என்னோட மேரேஜ் பசங்களோட பிறப்பு எல்லாம் D9 ஏபி ஏஆர்பி எல்லாம் பார்த்து கரெக்டா துல்லியமா கண்டுபிடிச்சு போட்டிருக்காங்க. ஐயாவோட அதாவது ஐயா வந்து இவ்வளவு கண்டுபிடிச்சு போட்டிருக்காங்களே, பெரிய விஷயம் இது. யாருக்கும் வந்து இது வந்து கிடைக்காத ஒரு பொக்கிஷம் ஐயாவுக்கு கிடைச்சிருக்கு. எங்களுக்கும் வழிநடத்தி எங்களை வழிநடத்தி கொண்டு போனோம் ஐயா, அதுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி. அப்புறம் என் பொண்ணு அதாவது ஏற்கனவே நான் ஜோதிடம் 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்துருக்கேன். என் பொண்ணு எங்களுக்கு கொஞ்சம் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா, ஆனா அவங்க அப்பா இது வரைக்கும் பேசினது கிடையாது, நாங்க தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா வந்து அதை வந்து அந்த ஜோதிடர் வந்து சொன்னாரு, இது மாதிரி அடுத்த அடுத்த வருஷம் அதாவது 6 வருஷம் கழிச்சு உங்க பொண்ணு உங்களை தேடி வருவா அவங்க வீட்டுக்கு. அதே D9 வந்து தந்தை ஸ்தானத்துல வந்து இருக்குது அடுத்த வருஷம். அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு, ஐயா இந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்களே, பெரிய விஷயம் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஜாதகம் வந்து உண்மைதான்ங்கிறத வந்து ALP வந்து ப்ரூவ் பண்ணிச்சு, அதுக்கு ரொம்ப ஆச்சரியம். குரு நீங்க குரு எல்லாரும் சேர்ந்து கத்து கொடுத்த 1 தடவைக்கு 2 தடவை கத்து கொடுத்தோன்னு எங்க மனசுக்குள்ள அடி நல்லா பதிஞ்சு நல்லா நல்லா கத்துக்கிட்டோம், அதுக்கு ரொம்ப நன்றி. உங்க பணியை வந்து செவ்வனே செஞ்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. கோடால கோடி. நான் வந்து கிராமத்துல தான் இருக்கிறேன் ஐயா, ஒரு கடை கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது எல்லாரும் வந்து என்கிட்ட வந்து அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லுவாங்க, நானும் சரி சரின்னு கேட்டுட்டு இருக்கேன். இப்ப எல்லாம் என்ன சொல்லிடுறது, நீங்க அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லாதீங்க, அது வந்து கர்மா. நீங்க இப்ப அது அந்த இடத்துல நான் நிக்கிறது கிடையாது, நான் பாட்டுக்கு வந்துருவேன் வீட்டுக்குள்ள வந்து. ஐயா சொன்னாங்க தூங்க தூங்க கூட செய்யுங்க, நீ தான் வீட்டுக்கு தூங்கிடுவேன். அப்புறம் ரொம்ப கொஞ்சம் டென்ஷன் ஆவேன் எதுனாலும், ஆனா அந்த டென்ஷன்லாம் இப்போ நிறைய கம்மி பண்ணியிருக்கிறேன், நிறைய உணர்ந்திருக்கிறேன் ஐயா. ஐயா வந்து உணர்வு பூர்வமா எல்லாமே எப்படி வார்த்தைகளால சொல்ல முடியல, நல்லா மாற்றம் இருக்குது.